இன்றைக்கி அறிவியல் பொது அறிவு வினா விடைகள் பற்றி பார்ப்போம். முதல் கொஸ்டின், காந்த தன்மையற்ற பொருள் பார்த்திங்கன்னா கண்ணாடி, இரும்பின் தாது பார்த்திங்கன்னா மேக்னடைட், அடுத்து பதங்கமாகும் பொருள் பார்த்திங்கன்னா கற்பூரம், அடுத்து 4 அனலாக் கடிகாரத்தில் பயன்படும் உலோகம் பார்த்திங்கன்னா சீசியம், அடுத்து 5 அறை வெப்ப நிலையில் தன் வடிவத்தை மாற்றிக்கொள்வது பார்த்திங்கன்னா கிரிக்கெட் மட்டை, 6 நீரில் கரையாத பொருள் பார்த்திங்கன்னா கந்தகம், 7 நாம் பருகும் சோடா நீரில் உள்ள வாயு பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, 8 நீரில் கரையாத வாயு எதுன்னு பார்த்திங்கன்னா நைட்ரஜன், அடுத்து பனிக்கட்டி நீராக மாறும் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா உருகுதல், அடுத்து 10 நீரில் சிறிதளவே கரையும் பொருள் பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் மாவு, அடுத்து 11 மின்காந்தம் பயன்படும் கருவி பார்த்திங்கன்னா அழைப்பு மணி, 12 வெப்ப கடத்தா பொருள் பார்த்திங்கன்னா மரம், 13 திரவ நிலையுள்ள உலோகம் பார்த்திங்கன்னா பாதரசம், 14 ஒளியை தடை செய்யும் பொருட்கள் பார்த்திங்கன்னா உலோகத்தண்டு, 15 லேசான பொருட்களை கனமான பொருட்களிலிருந்து பிரித்தெடுக்க பயன்படும் முறை புடைத்தல், 16 ஒரு படித்தான தன்மை கொண்டது பார்த்திங்கன்னா தூய பொருட்கள், 17 கலவை பொருள் என்பது பார்த்திங்கன்னா பால், அடுத்து 18 கலவையில் கலந்துள்ள பகுதி பொருட்களின் நிறம் அளவு வடிவம் ஆகியவை வேறுபட்டால் அவற்றை பிரிக்க கையாளும் முறை பார்த்திங்கன்னா கையாளுதல் தெரிந்தெடுத்தல், அடுத்து 19 கடல்வாழ் செடிகளின் சாம்பலிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு சேர்மம் பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட், 20 தீயின் எதிரி என அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, 21 போலிக்கூரைகள் தயாரிக்க பயன்படும் வேதிச்சேர்மம் பார்த்திங்கன்னா பாரிஸ் சாந்து, 22 அசிட்டிக் அமிலத்தின் நீர்க்கரைசல் வினிகர், 23 கீட்டோன் வரிசையின் முதல் சேர்மம் பார்த்திங்கன்னா அசிட்டோன், 24 40% பார்மல் டிஹைடின் நீர்க்கரைசலின் பெயர் பார்த்திங்கன்னா ஃபார்மலின், 25 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் பார்த்திங்கன்னா கண்ணாடி, 26 100% தூய எத்தில் ஆல்கஹால் தனி ஆல்கஹால் என அழைக்கப்படுகிறது, 27 பளபளப்பு கொண்ட அலோகம் பார்த்திங்கன்னா அயோடின், 28 மின்சாரத்தை கடத்தும் அலோகம் பார்த்திங்கன்னா கிராஃபைட், 29 எப்சம் உப்பின் வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா மெக்னீசியம் சல்ஃபேட், 30 செயற்கை இலைகளுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் நைலான் ரேயான், 31 கேண்டி திரவம் என்பது பொட்டாசியம் பெர்மாங்கனின், 32 மோர்ஸ் உப்பின் வேதிப்பெயர் பார்த்திங்கன்னா சோடியம் சல்ஃபேட், 33 அதிக அளவு பொட்டாசியம் அயோடைடில் கரைக்கப்பட்ட மெர்குரி அயோடைடு கரைசல் பார்த்திங்கன்னா நெஸ்லர் காரணி எனப்படும், அடுத்து பார்மால்டிஹைடுடன் அமோனியா வினைபுரிந்து கிடைக்கும் கரிமச் சேர்மத்தின் பெயர் பார்த்திங்கன்னா யூரோட்ரோபின், 35 சலவை பொருட்களின் அயனப்பகுதி பார்த்திங்கன்னா SO3-NA+, 36 சலவை சோடா தயாரிக்க பயன்படுவது சோடியம் கார்பனேட், 37 ஒரு எரிபொருள் எரிய தேவைப்படும் குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்திங்கன்னா எரி வெப்பநிலை, 38 எரி சோடா எனப்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு, 39 எரி பொட்டாஸ் எனப்படுவது பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, 40 நீரில் கரையும் காரங்கள் பார்த்திங்கன்னா அல்கலிகள், 41 பருப்பொருட்களின் 4வது நிலை பார்த்திங்கன்னா பிளாஸ்மா, 42 ராக்கெட் எரிபொருளாக பயன்படுவது நீர்ம ஹைட்ரஜன், 43 தூய்மையான நீரின் பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 7, 44 அதிக ஆற்றல் மூலம் கொண்டது பார்த்திங்கன்னா லிப்பீடு, 45 இயற்கையில் கிடைக்கும் தூய்மையான கார்பன் பார்த்திங்கன்னா வைரம், 46 எண்ணெயினால் பற்றி எரியக்கூடிய தீயை எதை கொண்டு அணைக்க வேண்டும், நுரைப்பான், 47
ஐஸ் தயாரிக்கும் களத்தில் குளிர்விப்பானாக பயன்படுவது நீர்ம ஹைட்ரஜன். அடுத்து வெள்ளை துத்தம் எனப்படுவது ஜிங்க் சல்ஃபேட் ZnSO4 49. உலகில் அதிக வலிமை மிக்க அமிலம் பார்த்திங்கன்னா ஃப்ளோரோசல்ஃபியூரிக் அமிலம் HFSO3. அடுத்து 50. ஒரு நாட்டின் பொருளாதாரம் அந்த நாட்டில் பயன்படுத்தப்படும் கந்த அமிலத்தை பொறுத்ததாகும். சோடியத்தின் அணு எண் மற்றும் அணு நிறை முறையே 11 மற்றும் 23 ஆகும். அதிலுள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 12. 51. காஸ்டிக் சோடா எனப்படுவது சோடியம் ஹைட்ராக்சைட். 52. அமில நீக்கி எனப்படுவது மக்னீசியம் ஹைட்ராக்சைட். 53. காஸ்டிக் பொட்டாஸ் எனப்படுவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைட். 54. குளிர்பானங்களின் pH பார்த்திங்கன்னா 3. சிமெண்ட் கெட்டிப்படுவதை தாமதப்படுத்த அதனுடன் சேர்க்கப்படுவது ஜிப்சம். அடுத்து குளியல் சோப்பில் கலந்துள்ள காரம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிந்தது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணு.